அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட விக்மா. தினமொரு தகவல் அடிப்படையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் இருக்கு இல்லையா, அதை பற்றின முழுமையாக விசாரணை செஞ்சு ஆறுமுகசாமி ஆணையம் அவர்கள் சப்மிட் பண்ணிட்டாங்க. அந்த விசாரணை ஆணையம் சப்மிட் பண்ணுறதில் ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி சட்டமன்றத்தில் முழுமையாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின என்னெல்லாம் வெளியிட்டிருக்காங்க, யாரெல்லாம் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க, அதை சாராம்சம் என்ன, மக்களுடைய சந்தேகம் தீர்க்கப்பட்டதா போன்ற பல விவாதங்களுக்கான முற்றுப்புள்ளிகள் இந்த வீடியோ அமைய போகிறது. ஸோ வீடியோக்குள்ள பார்த்து முறை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஆறுமுகசாமி அவர்களுடைய விசாரணை ஆணையம் சப்மிட் பண்ணுறதுக்கு பலகட்ட போராட்டங்கள் 2016 நியமிக்கப்பட்டிருந்தாலும் ஏடிஎம்கே ஆட்சிக்குள்ளாரே இது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் போதிய அளவுக்கு நிறைய பேர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலை, விசாரணைக்கு போதிய டைமுக்கு வரல, அவங்க ஒரு பதில் மனு கொடுத்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வள வள வளன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு தான் கொண்டு வந்தாலும் டிஎம்கே அரசுக்கிட்ட கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, இவங்க இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இதில் ரொம்ப குறிப்பிடப்படுகிற விஷயம் என்னென்னா, 4 மிக குற்றவாளிகளாகவே நம்ம தீர்மானம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதல் குற்றவாளி சசிகலா அவர்களை குறிப்பிட்டிருக்காங்க, 2 கே.ஏ. சிவகுமார் அவர்களை சொல்லியிருக்காங்க, அப்போ 3 அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், 4 அப்போதைய செயலாளர் ஜே. ராதாகிருஷ்ணன் ஆகிய 4 குற்றம் செய்தவர்களாக முடிவு செய்துள்ளது விசாரணை ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஆரம்ப கட்டத்திலிருந்தே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏன் அவங்க சசிகலா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஃபீவர் நிறையா இருந்திருக்கு. அதாவது அவங்க மயங்கி விழுந்தாங்க இல்லையா, அதுக்கு 3 முன்னாடியே ரொம்ப ஃபீவராக இருந்திருக்கு. ஆனால் அவங்க அதுக்காக பெரிய ஹாஸ்பிட்டலோ மற்ற எதுவுமே போகாமல் வெறும் பேராசிட்டமால் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு உயர்ந்த பொறுப்பில் ஒரு சிஎம் பொறுப்பில் இருக்கிறாங்க, ஒரு மக்களுக்கான பிரதிநிதியாக இருந்திருக்காங்க, வெறும் பேராசிட்டமால் மட்டுமே கொடுத்து ஃபுல்லாக ஐ ஃபீவரில் இருந்திருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நெக்லிஜியன்ஸ், கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க அந்த இடத்துல வந்து. அடுத்தது என்னென்னா, அந்த ஃபீவரான சமயத்துலேயும் போயிட்டு அவங்க குளிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி குளிச்சுட்டு வரும்போது தான் ரொம்ப அதிகமாகி மயங்கி விழுந்திருக்காங்க. அப்படி மயங்கி விழும்போது சசிகா அவர்கள் கையில் தான் மயங்கி விழுந்திருக்காங்க, உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டும் சுயநினைவும் வந்திருக்காங்க. சுயநினைவு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சுயநினைவு வந்ததுக்கப்புறம் ஏன் மயங்கி விழுந்தாங்க, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்ட்டு. ஆனால் அப்படி செக் பண்ணும்போது அவங்க இதயத்தில் தொற்று இருக்கிறதாகவும் ஏதோ சதைகள் போன்ற இது வளர்றதாகவும் ஒரு சில அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையை ஜெயலலிதா கிட்டே மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சசிகலா கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ இதை வந்து அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம், அக்கா வந்து தாங்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டா, அதாவது இருளில் மூழ்கடித்து விட்டார்கள் ஜெயலலிதா அவர்களை அப்படின்ற ஒரு வாக்கியத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆஸ் பர் ரூல்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்களுக்கு தெரியும், அந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன வியாதியோ அதை பேஷண்ட்டுக்கிட்ட தெரிவித்திருக்க வேண்டும், அதை ஜெயலலிதா கிட்ட மறைத்ததே வந்து முதன்மை குற்றம் அப்படின்னு அந்த இடத்துலேயும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரி ஓகே, அன்றைக்கி நல்லா தான் இருந்திருக்காங்க. அடுத்த நாள் என்னாச்சு அப்படின்னாங்கன்னா, மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த சிகிச்சைகள் வந்து தொடர்ந்துருக்கிறாங்க. அப்படி தொடரும்போது டாக்டர் ஒருத்தர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க, அமெரிக்க டாக்டர் சமீன் சர்மா வந்திருக்கிறாரு. அவர் வந்து இதய அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரைச்சிருக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், அதனால் ஆன்ஜியோ பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் ஆன்ஜியோ பண்ண சசிகலா அவர்கள் வந்து தடுத்துருக்கிறாங்க, ஆன்ஜியோ பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப தீர்க்கமான முடிவில் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் டோட்டலாக 600 அறிக்கையில் ஆறுமுகசாமி ஆணையம் வந்து ரொம்ப தெளிவான விஷயம் என்ன, ஏன்ஜியோ செய்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் பிழைத்திருப்பார்கள். ஸோ சரியான முறையில் அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஆன்ஜியோ பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லையா வெளிநாட்டு கூட அனுப்பியிருக்கலாம். ஏன் வெளிநாட்டுக்கு அனுப்பலை, அதாவது எய்ம்ஸ் மருத்துவக்குழு 5 இங்கே வந்தாங்கள்ல, அவங்க கூட முறையான அளவுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்களா அப்படின்னா, சும்மா வந்து பார்த்தாங்க செக் பண்ணிவிட்டு ஓகேன்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்றதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் வெளிநாட்டு மருத்துவர் டாக்டர் ரிச்சர்ட் பிள்ளையை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அமெரிக்கா வந்தீங்க அப்படின்னா நாங்கள் காப்பாற்றி உங்களை கூப்பிட்டு வரோம் அப்படின்ற ஒரு வாய் வார்த்தையின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க, அதையுமே வந்து மறுத்துருக்காங்க. அதுக்கான விளக்கங்கள் முழுமையாக ஒருவரின் கட்டுப்பாட்டில் ஒருவருடைய அழுத்தத்தில் இருந்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நேரடியாக சசிகலா அவர்களோட முழுமையான கட்டுப்பாட்டில் வந்து ஜெயலலிதா இருந்திருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா, 2011 சசிகலா அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க கட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றுறாங்க, ஒரு கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் யாரும் அவரிடம் தொடர்பு கொள்ளக்கூடாது, அப்படி தொடர்பில் இருக்கும் நிர்வாகிகள் அனைவரையும் நாங்கள் அதிரடியாக நீக்கிவிடுவோம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்க
சசிகலா இருக்கிற உறவினர்கள் அந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாகவே வந்து தள்ளி வச்சாங்க. ஆனால் 2012 மீண்டும் வந்து உங்களோட மன்னிப்பு கடிதம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த மன்னிப்பு கடிதத்தில் நான் இது மாதிரி என் குடும்பத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு அக்கா நீங்கள் மட்டும்தான் வேணும், நீங்கள் இல்லைனா என்னால் இருக்க முடியாதுன்னு அடிப்படையில் உங்கள் திருப்பி சேர்த்திக்கிட்டாங்க. ஆனால் சேர்த்தனதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப் பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணபிரியா அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்களாம். இந்த கிருஷ்ணபிரியா அவர்கள் வெளியிடுறது அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டோட்டலாக ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேவையின் அடிப்படையில் எனக்கு தேவையான என்னென்ன உதவிகள் நீ செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும், கட்சியிலேயோ இல்லை வேறு ஏதாவது நியமிக்கிறதுலையோ இல்லை யார் அமைச்சராக பண்ணணும் வேறு எந்த விஷயத்திலையும் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு அடிப்படையில் தான் உள்ளே சேர்த்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து முழுமையாக அவங்க தலையிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த தலையிடுவதற்கான காரணம் என்னன்றதுக்கான பேக் போனையும் கொடுத்துட்டாங்க. அதாவது மர்மங்கள் மர்மம் முடித்து விளக்குற மாதிரி ஓவரில் அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துனாங்க இல்லையா, 22/9/2016 அன்னைக்கு இரவு தான் ஹாஸ்பிட்டல் சுய நினைவு இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துனாங்கல்ல. அப்படி சேர்த்தும்போது மருத்துவமனையில் இருக்கிற 10 அறைகள் முழுமையாக சசிகலா உள்ள உறவினர்கள் வந்து ஆக்கிரமித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆறுமுகசாமி ஆணையம் அவர்களோட டவுட் என்ன அப்படின்னா, ஓவராலாக அவங்க உறவினர்களே தள்ளி வச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக சுய நினைவை இழந்த அடுத்த நாளே வந்து ஓவராலாக ஆக்கிரமிச்சிட்டிங்க அப்படின்னா ஏன் அதை மறைச்சிருக்கீங்க, திட்டமிட்டே ஓவராலாக உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து உள்ளே வந்து பார்த்தாலும் நேரடியாக அவளை பார்க்க முடியாமல் இன்க்ளூடிங் மாநில ஆளுநரே வந்து முழுமையாக அவங்ககிட்ட விசாரிக்க முடியல, வெளியே வந்து உட்காந்துட்டு சசிகலா அவர்களை மட்டுமே பார்த்துட்டு போனதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு தான் அதில் சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப பியூட்டி என்னென்னா, அந்த 10 அறைகள் எடுத்தது ஓவரெல்லாம், அதுக்கப்புறம் சுய நினைவு இல்லாத அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் ரகசியமாக காக்கப்பட்டுள்ளது. ரகசியம் வெளியிடாமல், அதாவது ரகசியம் கொஞ்சம் கூட வெளியிடக்கூடாதுன்றதுக்காக முழுமையாக தடுத்துருக்காங்கன்னு இருக்காங்க. இதில் ரொம்ப பியூட்டி என்னென்னா, எந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, அவங்க உறவினர்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயிலும் கூட வெளியிட்டதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அவரோட இறந்த டேட் இருக்கு இல்லையா, இறந்த டேட்டில் வந்து ரொம்பவே முரண்பாடு இருக்குது. ஆக்சுவலாக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, 5/12/2012 இரவு 11:30 மருத்துவமனையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இறந்துட்டு தான். ஆக்சுவலாக ஒரிஜினலாக அவங்க எப்போ இறந்துருக்காங்கன்னா 4/12/2016 3:00 முதல் 3:50 அவங்க இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. December 4 இறந்துட்டாங்க, December 5 தான் அவங்க இறந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ப்ரூஃப்மே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அண்ணன் மகன் தீபக் இருக்கார் இல்லையா, அவர் போயிட்டு திதி கொடுக்குறாருல, அப்படி துதி கொடுக்கும்போது December 4 அந்த 3:00 to 3:50 அடிப்படையில் தான் அவங்க திதியும் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கு, இதை வந்து மறைத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சட்டமூலங்களின் அடிப்படையில் சட்டமூலங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு தன் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கூட வச்சுருக்கலாம். இதை அதை எப்படி அவங்க விளக்கங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் என்ன அடுத்த விஷயம் என்னென்னா, அப்போலோ மருத்துவமனையாக குற்றச்சாட்டு கொடுக்குறாங்கன்னா, எப்படி நீங்கள் எதன் அடிப்படையில் அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க, அப்போ எல்லாமே வேண்டுமென்றே நீங்கள் மறைச்சிருக்கீங்க, டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்கன்னு ஒரு தவறான தகவலை மக்களிடம் சொல்லியிருக்கீங்க அப்படின்றக்காக. அப்படின்னா நிறைய பேர் வந்து யாருன்னா இட்லி சாப்பிட்டாங்க, பொங்கல் சாப்பிட்டாங்க, பூரி சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. சரி, அதுக்கெல்லாம் விசாரணையில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஃபுல்லாக 600 பக்கம் இருந்தனால இன்னும் முழுமையாக வெளியே வரல. அது வந்தது அப்படின்னா மேபி நான் படிச்சுட்டு நான் சொல்கிறேன். இல்லை, சசிகலா அவர்கள்கிட்ட விசாரணை செய்தாங்க இல்லையா, அப்படி விசாரணை செய்யும்போது அவங்க ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்களாம், எதன் அடிப்படையில் நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு, டோட்டலாக அக்கா எப்படியும் பிழைத்து விடுவார், அதிசயம் நடக்கும், நம்பிக்கையுடன் அக்காவுக்கு சிகிச்சை அளியுங்கள், அக்கா கண்டிப்பாக மீண்டு வந்துடுவாங்க, அதன் அடிப்படையில் தான் நான் சிகிச்சை அளிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, ஆன்ஜியோ சிகிச்சை செய்திருந்தால் பிழைத்திருப்பார், கண்டிப்பாக அந்த உயிரை காப்பாற்றிக்க முடியும், முழுமையாக ரகசியம் காக்கப்பட்டு தனது கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க, யாரையுமே அலோவ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்போதைய இது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் சரியான முறையில் தகவல் அளிக்கவில்லை. ஏன்னா முதல்வருக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை அப்படின்னா சுகாதாரத்துறை அமைச்சர் தான் பொறுப்பு. சுகாதாரத்துறை அமைச்சர் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா அவர்கிட்டையும் கண்ட்ரோல் இல்லாமல் முழுமையாக அவங்க கண்ட்ரோலில் இருந்திருக்கு, அவருமே தகவலான தகவல்களை அளித்திருக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி 3 நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, மேபி ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் முறையில் அங்கே போய் பார்த்து ஏதாவது சொல்லியிருக்கலான்ற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி முடியுமா, அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கும் போகணும் இல்லை. சசிகலா அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிட்டு அவர் நான் செக் பண்ணுறேன் டாக்டர்கிட்ட இன்னும் கூட்டலாமன்ற மாதிரி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல. ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது முழுமையாக அவர்கள் அந்த கேர் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அதில் ராம்மோகன் ராவ் முன்னாள் செயலாளர் ராம்மோகன் ராவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 21 ஆவணங்கள் முதல்வர்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னா முறையாக கையெழுத்து
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த கையெழுத்து படித்து பார்த்துட்டு சரி ஓகே நான் சைன் பண்ணுற அந்த அடிப்படையில் தான் சைன் பண்ணுமா. ஆனால் அந்த 21 ஆண்டில் கடிதங்கள் அனுப்பப்படாமல் அவசர அவசரமாக நிறைய ஆவணங்கள் கையெழுத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும், அதாவது அரசு குறிப்பில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க, இவங்க எல்லாத்தையும் விட சசிகலா அவர்கள் கைது செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு மக்களோட பிரதிநிதி, மக்களோட பிரதிநிதியாக இருக்கும்போது வேண்டுமென்றே அனைத்தும் மறைத்து விட்டால் நிறைய மற்றது எல்லாமே தவறான தகவல்கள் அளித்து விட்டார் அடிப்படையில் கைது செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஸோ இந்த விசாரணை ஆணையம் இன்னும் நிறைய மர்ம முடிச்சுகள் அவையிலாமல் இன்னும் கொஞ்சம்லாம் ஸ்டாக்ல இருக்குது. அந்த மர்ம முடிச்சுக்கான கேள்விகள் என்னென்னா, ஓவரால் அவங்க ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, உணவுகள் அப்படின்னு போக ஞாபகம் வருது, அவங்களுக்கு தொடர்ந்து இந்த காஃபி இது மாதிரி வந்து அதிகமான அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ மக்களோட சந்தேகமே என்னென்னா, மேபி வேறு ஏதாவது, அதாவது உணவில் வந்து அவங்க தேவையில்லாமல் கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் சந்தேகங்கள் இருக்குல்ல, அது மாதிரி விளக்கங்கள் போக்குச்சானா விளக்கங்கள் அது மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. பட் இப்போ ஓரளவுக்கான அந்த கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், என்னப்பா எல்லாமே மர்மமாகுது, இட்லி சாப்பிடுவார் அதை சாப்பிடுவார்னு சொன்னாங்க, இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கான ஓரளவுக்கான விளக்கங்கள் கிடைச்சது. இன்னும் முழுமையான விளக்கங்கள் மேபி இந்த தரப்புலேருந்து இனி கொடுக்கப்பட்டால் மட்டுமே விளக்கும். மேபி அதில் நாளை கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு விசாரணை அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அதில் ஏதாவது விசாரணை வந்தது அப்படின்னா வெளியே வரும். ஆனால் என்னென்னா இந்த விசாரணைக்கே 7 வருஷம் ஆயிடுச்சு, மீண்டும் இதை விசாரணை பண்ணி வெளியிடுறதுக்குள்ளே மேபி நான் தாத்தா ஆயிடுவேன் நினைக்கிறேன், என்னுடைய பேரை வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தகவலை. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கான தகவல் அப்டேட் பண்ணிட்டேன். ஒரு விஷயம், ரெகுலரான அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும், அதுவுமே இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணுறேன், நான் ரஷ்யா உக்ரைன் அப்டேட் பண்ணுறேன், அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேனல், நன்றி, வணக்கம்.